ஸோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம்யா. ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்ஆர்பி கிளர்க் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இன்னைக்கான தேர்ட் ஸ்லாட் ரிவ்யூ வீடியோ தான் இந்த வீடியோ, சரியா? ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். ஸோ நம்ம வந்து ரிவ்யூ கேட்கறது வந்து எல்லாத்தையும் கேட்டு ஓரளவுக்கு ஒரு அனாலிசிஸ் பண்ணி ஓவராலாக வந்து நம்மகிட்ட சொல்கிறவங்கள வச்சு, ஸோ நம்மகிட்ட எத்தனை பேர் ரிவ்யூ சொல்கிறாங்கன்றது ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து ரிவ்யூ கொடுக்குறோம். ஸோ அதில் வந்து மேபி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாம், அதை நான் ஈஸின்னு சொல்லியிருக்கலாம், இல்லை எனக்கு என்கிட்ட சொன்னவங்க வந்து அதை கஷ்டம்னு சொல்லியிருக்கலாம், அது உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கிளாஷஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அதை வந்து நம்ம போக போக ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு அதற்கு மேலே ஏதாவது உங்களுக்கும் உங்களோட ரிவ்யூ சொல்லணும், ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ என்னோட இன்ஸ்டா ஐடி எல்லாருக்கும் தெரியும். ஸோ இருந்தாலும் திரும்பி சொல்லுறேன், ஸோ டிஏவி _3073இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. ஸோ எனக்கு நீங்கள் எப்போனாலும் அந்த எக்ஸாம் முடிச்சு நீங்கள் உடனே உங்களோட ரிவ்யூஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிவ்யூஸ் இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது அக்யூரேட்டாக கொண்டு வந்துடலாம், ரிவ்யூ இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக கொண்டு வந்துடலாம். ஸோ நம்மள்கிட்ட சொல்கிற விதத்தை வச்சு நம்ம ரிவ்யூ சொல்கிறோம். ஸோ அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா சாரி, ஓகேவா? ஸோ நான் சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன், ஓகே? ஸோ கிளியர். ஸோ இன்னைக்கான ரிவ்யூ என்ன, இன்னைக்கு இந்த தேர்ட் ஸ்டார்ட்கான சம்பவம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரீசனிங்ல வந்து ஒரு 20 to 25 கொஸ்டின்ஸ் வரையும் வந்து உங்களுக்கு பசில் சென்சிட்டிங்ஸ்லேயே வந்திருக்கு, சரி? அதுவும் வந்து ஈஸியாக தான் இருந்திருக்கு, ரொம்ப டஃப்பாக இல்லை, உங்களை வந்து கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் டைமிங் தான் எடுக்கும். ஸோ யோசிக்க கூட இல்லை, கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் அதை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் பண்ணலாம், ரொம்ப டஃப்பாக இருக்காது, ஆனால் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், ஸோ பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த ஆல்ஃபா நியூமெரிக் கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் ஈஸியாக, ஸோ ரீசனிங்கை பொறுத்தவரையும் வந்து ரொம்ப 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 கஷ்டமான இந்த லெவல்லாம் இல்லை. ஸோ மேக்ஸிமம் ஈஸி லெவல் வந்து கொஞ்சோண்டு மாடரேட் லெவலில் டச் தான் பண்ணிடுது, சரியா? ரொம்பவும் இல்லை, மாடரேட்டுக்குள்ளேயே போகல. ஸோ கொஞ்சம் மாடரேட் லெவலில் டச் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ ரீசனிங் எந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ ஆட்டி என்ன மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஆட்டி வந்து எப்பயும் போலதான், ஸோ ஆட் மேக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஆட்டி ஈஸி, மேக்ஸ் பிடிக்காது, எனக்கு மேக்ஸே வராது, எனக்கு ஒப்பலை, எனக்கு எந்த கால்குலேஷன்ஸ்லாம் ரொம்ப டைம் எடுப்பேன் நான் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஆப்பி வந்து மாடரேட்டாக தான் இருந்துருக்கு, சரியா? ஸோ இப்போ வந்து நான் வந்து ஆப்பில் வந்து 15 சிம்பிளிஃபிகேஷன்ஸ் இருக்கேன் அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷன் ஸ்ட்ராங்னா எனக்கு 15 ஈஸி, நான் சிம்பிளிஃபிகேஷன் வீக்னா எனக்கு 15 கஷ்டம், சரியா? ஸோ அந்த மாதிரி, ஸோ ஆப்பில் 15 சிம்பிளிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ இது போக வந்து உங்களுக்கு ராங் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க, ராங் நம்பருமே வந்து ரொம்ப கஷ்டமாக இல்லை சார், ஈஸியாக தான் இருந்துச்சு, அப்ரோச் பண்ணலாம், 2-3 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாகவே போடலாம், கொஞ்சம் யோசிச்சாலே போதும், கொஞ்சம் கால்குலேட் பண்ணாலே போதும், ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம், ராங் நம்பரும் போடலாம், அப்ரோச் பண்ணலாம். ஸோ மிஸ்லேனிஸ் அப்ளிகேஷன் சம்ஸ் ஒரு 10 சம்ஸ் வந்திருக்கு. ஸோ டிஏ 2 டிஏ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஓவராலாக வந்திருக்கு. ஸோ ஆர்டி, ஸோ இது ரெண்டையும் சேர்த்து அவர் என்கிட்ட சொன்ன வரையும் அவங்க சொன்ன அட்டன்ட் வந்து, ஸோ ஆவரேஜாக வந்து ஒரு ஆவரேஜாக சொல்லணும் அப்படின்னா அதே தான், ஸோ 65+ தான், ஸோ 65+ to 73 வரையும் சொன்னாங்க. ஸோ 73 to 74 வரையும் அப்ரோச் பண்ணலாம். ஸோ என்ன சொல்ல அதிகபட்ச அட்டம்ப்ட் வந்து 74, ஸோ என்ன சொல்ல கம்மியான அட்டம் வந்து 64, சரியா? ஸோ அந்த ரேஞ்ச் தான், ஸோ 65+ ஸோ 74 வரையும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லெவலில் தான் இந்த ஸ்லாட்டும் இருந்திருக்கு. ஸோ எல்லா ஸ்லாட்டுமே வந்து அபோவ் 65 நீங்கள் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா யோசிக்கவே செய்யாதீங்க, தயவு செஞ்சு மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கு, சரியா? ஸோ போகுது, ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ 20 டேஸ் வந்து மெயின்ஸ் படிக்கிறனால வந்து உங்களுக்கு வந்து நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்து தடப்பட்டு போகிறது கிடையாது. ஸோ படிக்க தான் போகிறீங்க அதுக்கும். ஸோ அதனால இப்போ இருந்து அந்த டயத்தை யூஸ் பண்ணி 65+ நான் போட்டிருக்கேன் அப்படின்னாலே, இல்லை சார் நான் 63 போட்டிருக்கேன், ஆனால் வந்து ஒரு கொஸ்டின் கூட தப்பே கிடையாது, ஸோ நான் எனக்கே கான்ஃபிடென்ட்டாக தெரியும், நான் எல்லாமே கரெக்டாக அக்யூரேட்டாக தான் போட்டிருக்கேன், 65 போட்டிருக்கேன் கரெக்டாக, ஆனால் அது எல்லாமே அக்யூரேட்டாக போட்டிருக்கேன் அப்படின்னா யோசிக்கவே வேணாம். ஸோ தைரியமாக நீங்கள் மெயின்ஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு, ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம எப்பயும் சொல்கிறதான், ஸோ இப்பயும் சொல்கிறேன், ஸோ தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த ஸ்லாட் இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ ஓவரால் ரிவ்யூ வந்து உங்களுக்கு சாயந்தரம் ஜாக்கன் சார் கொடுத்துருவாப்பில், ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதற்கு மேலே உங்களுக்கு ரிவ்யூவில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம், அடுத்தடுத்து பார்க்குறவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ டடா, பை பை, சி யூ. ஸோ உங்களோட ரிவ்யூஸ் நீங்கள் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா, ஸோ என்னோட இன்ஸ்டா ஐடி இதுதான், ஸோ ஷேர் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணி என்ன மாதிரி இருந்துச்சுன்னு டிஸ்கஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்து ரிவ்யூஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே மக்களே, தேங்க்யூ, டடா, பை பை, சி யூ.